வணக்கம் அன்பர்களே. கதை கேட்க கடம்பவனம் வாங்க பகுதியில் தொடர்ந்து இன்றைக்கி நாம் சுந்தரருடைய கதையை பார்க்க போகிறோம். திருவெண்ணெய்நல்லூரில் அவருடைய திருமணத்தை தடுத்து ஆட்கொண்ட சிவபெருமான் தன்னை வன்மையான வார்த்தைகளால் கடிந்து கொண்ட சுந்தரருக்கு வன் தொண்டர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறார். சிவபெருமானுக்கு சுந்தரர் மேலே எவ்வளோ அன்பு பாருங்க. திருமணம் தடைப்பட்ட பிறகு திருவெண்ணெய்நல்லூர்ல இருந்து தன்னுடைய ஊரான திருநாவலூருக்கு சென்று சிவனை வழிபடுகிறார் சுந்தரர். தொடர்ந்து பல கோயில்களுக்கும் செல்கின்றார். அப்போ தில்லையில் சென்று இறைவனை வழிபட வேண்டும்னு அவருக்கு ஆசை வருது. அவருடைய திருநாவலூர்ல இருந்து புறப்பட்டு பெண்ணை ஆற்றின் நதிக்கரை வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். மாலை நேரம், திருவதிகை வந்து அடைகிறார். திருவதிகை திருநாவுக்கரசர் உழவார பணி செய்து வாழ்ந்த ஊர். அதனால அந்த மண்ணை தன்னுடைய காலால மிதிக்க கூடாது என்று நினைத்து ஊர் எல்லையிலே ஒரு சித்ததவ மடம் இருக்கிறது, அங்க படுத்து தூங்கிறார். அப்போ இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு வயோதிக வேதியர் வேடம் பூண்டு அந்த திருமடத்துக்கு வர்றார். வந்து சுந்தரருடைய தலைமாட்டில் படுத்து தன்னுடைய பாத மலர்களால சுந்தரருடைய தலைய மிதிக்கிறார். தூங்கி கொண்டிருந்த சுந்தரர் தன்னுடைய தலையை யாரும் மிதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இந்த வயோதிக வேதியர் படுத்திருக்கிறாரு. என்ன வேதியரே, இருட்டுல உமக்கு கண் தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் படுக்கிறாரு சுந்தரர். வேதியர் சிரித்து கொண்டே திரும்ப எழுந்து திருப்பி வந்து சுந்தரர் தலைமாட்டிலே தலையில் அவர் கால் படும்படியாக படுக்கிறார். இந்த முறை சுந்தரருக்கு கோபம் வந்து விடுகிறது. என்ன வேதியரே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழுந்திருச்சு வேதியரை பார்த்து கேட்க, அப்பா என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று அடுத்த நிமிடம் அந்த வேதியர் மறைந்து அந்த இடத்திலே சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். தன்னை தேடி வந்து ஸ்பரிச தீட்சை வழங்கிய சிவபெருமானே தன்னுடைய இருமாப்பால் அறியாமல் போய்விட்டதை நினைத்து மனம் உருகி தம்மானை அறியாத ஜாதியார் உளரோ என்ற திருப்பதிகத்தை சுந்தரர் பாடுகிறார். திரும்ப அங்கிருந்து கிளம்பி திருக்கடில நதியிலே நீராடி சிதம்பரம் வந்து அடைகின்றார். சிதம்பரத்தில் எழுந்தறி அருளியிருக்கின்ற நடராஜரை பார்த்தவுடன் உள்ளம் உருகி விடுகிறது. இந்த இடத்துல சேக்கிழார் ரொம்ப அருமையாக சுந்தரர் மகிழ்ச்சியை படம் பிடித்து காண்பிக்கும்படி ஒரு பாடல் எழுதியுள்ளார். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அழப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திறந்து சாத்துவிகமே ஆக இந்த வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திழைத்து மாறில மகிழ்ச்சியில் மலர்ந்தார், மாறில மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்ற சுந்தரருடைய மகிழ்ச்சியை சேக்கிழார் அவ்வளோ அழகாக படம் பிடித்து காண்கிறார். தில்லையிலே நடராஜரை வணங்கிவிட்டு மேலும் பல ஊர்களுக்கு சென்று ஆண்டவனை தரிசித்துவிட்டு சீர்காழிக்கு வருகின்றார். அங்கேயும் இது வந்து திருஞான சம்பந்தர் குழந்தை வாழ்ந்த பூமி அப்படிங்கிறதுனால அதை காலால் மிதிக்கக்கூடாதுன்னு ஊர் எல்லையிலேயே இருந்து கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்ற திருப்பதிகத்தை பாட அங்கேயும் சிவபெருமான் உமையம்மையோடு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு சிவபெருமான் என்ன சொல்றாரு, அப்பா நீ எம்மை வழிபட திருவாரூருக்கு வா என்று அழைக்கின்றார். இந்த சுந்தரர் கதையின் அடுத்த பகுதி திருவாரூரில் தொடங்குகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.